வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் தனியார் கல்லூரி வளாக விடுதியில் தங்கி படித்த மருத்துவ மாணவி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மரணத்திற்கு முன்பு மாணவி எழுதிய கடிதத்தில் இருப்பது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த 27 வயதான சுகிர்தா என்பவர் முதுகலை மருத்துவம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் கடந்த 6ஆம் தேதி வகுப்புக்கு செல்லாமல் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதி அறையிலேயே தங்கியிருக்கிறார். அவர் கல்லூரிக்கு செல்லாதது குறித்து தகவல் அறிந்த சக மாணவிகள் விடுதி அறைக்கு சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்பட்டிருந்துள்ளது. கதவை பலமுறை தட்டியும் அவர் திறக்காததால் சந்தேகமடைந்த மாணவிகள் உடனே கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். கல்லூரி நிர்வாகம் சார்பில் குலசேகரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் அறையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு சுகீர்தா உயிரிழந்த நிலையில் கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அறுவை சிகிச்சையின் போது தசைகளை தளர்வடையச் செய்யும் மருந்தை தனக்குத்தானே ஊசி மூலம் செலுத்திய அவர் தற்கொலை செய்து கொண்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அவரது அறையை சோதனை செய்தபோது தற்கொலைக்கு முன்பு எழுதப்பட்ட ஆங்கில கடிதம் ஒன்று போலீசாரிடம் சிக்கியது. அதில் பேராசிரியர் பரமசிவன் என்பவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சீனியர் மாணவர்களான ஹரீஷ் மற்றும் பிரீத்தி ஆகியோர் மன ரீதியாக தொல்லை அளித்ததாகவும் கடிதத்தில் சுகிர்தா கூறியுள்ளார். உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், மன்னித்துவிடுங்கள் தந்தையே என்றும் அந்த கடிதத்தில் மாணவி எழுதியுள்ளார். கடிதத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். பேராசிரியரால் பாலியல் துன்புறுத்தல் என கூறி மருத்துவ மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கன்னியாகுமரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை